ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா, சிக்ஸ் ஃப்ளாக்ஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தான் வந்திருக்கோம். இதில் மேஸில் தான் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் இருக்க இடத்துல இருந்து இங்கே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2 hours வந்து ட்ராவல் டைம் ஆச்சு. ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்து ஆஃப்டர்நூன் தான் ஆக்சுவலி ரீச் ஆனோம், 12 o'clock தான் ரீச் ஆனோம். பட் காலையிலே பிளான் பண்ணியிருந்தோம், பட் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி மார்னிங்கே வர முடியல. இது வந்து 11 o'clock தான் வந்து இது ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இது வர்றதா இருந்தால் காலையில் 11 o'clock அந்த ஓப்பன் பண்ணுற டைம்க்கே வந்தீங்கன்னா சீக்கிரமாக கட கட கடன்னு எல்லா ரைட்ஸுமே உங்களால் ஈஸியாக போக முடியும். பட் ஆஃப்டர்நூன் நாங்கள் வந்ததே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களால் ஃபுல்லாலாம் கவர் பண்ணவே முடியல. பட் இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணோன்னா கண்டிப்பாக 2 days ஆச்சும் நமக்கு தேவைப்படும். ஏன்னா அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ரைட்ஸ் இருக்குது, ப்ளஸ் வாட்டர் கேம்ஸ் வர தனியாக இருக்குது. வாட்டர் கேம்ஸில் ஆப்வியஸாக நம்ம போனாலே ஆஃப் டே அதுக்கே வந்து நமக்கு பத்தாமல் போயிடும். அதுவும் வாட்டர் கேம்ஸ்லாம் வந்து இந்த சம்மர் டைமில் வந்தால், ஆஃப்டர்நூன் டைம் போனாவே ரொம்ப ஆஃப்டர்நூன் டைம் போனால் தான் நமக்கும் வந்து அந்த வெயிலுக்கு வந்து இதமாகவும் இருக்கும். ஸோ வந்தவங்க எல்லாமே வந்து ஆஃப்டர்நூன் வந்து அந்த வாட்டர் கேம்ஸ் போயிட்டாங்க. ஸோ ரைட்ஸ் எல்லாமே அந்த டைம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. சப்போஸ் இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா 2 days வச்சுக்கோங்க. 2 days மாதிரி, ஏன்னா இங்கே டிக்கெட் வந்து 2 days கூட அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம். பட் நாங்கள் வந்து என்ன, நாங்கள் கிட்ஸ் எல்லாமே இருந்துச்சு, சரி நம்மளால 2 days இருக்க முடியாது தான், சரி 1 day எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிட்டு போயிடலான்ட்டு தான் வந்திருந்தோம். ஆனால் மோஸ்ட்டாக வந்து நிறையா வந்து நாங்கள் கவர் பண்ணல. கிட்ஸுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரைட்ஸ் இருக்குங்க, அவ்வளோ ரைட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போக முடிஞ்சுது. அதுவும் இல்லாத இது வந்து 8 o'clock ப்ளான் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ 11 to 8 வரைக்கும் தான். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம எல்லா ரைட்ஸுமே நம்ம கவர் பண்ணணும், அதனால கொஞ்சம் கஷ்டம்தான் வச்சுக்கோங்களேன். அதனால் நீங்கள் வரதா இருந்தால் 2 days பிளான் பண்ணுற மாதிரி வாங்க. வந்து ஃபஸ்ட் டே வந்து அந்த ஆஃப்டர்நூன் டைம் வந்து நிறைய பேர் வந்து அந்த வாட்டர் பார்க் போகிறதுனால இது அந்த ரைட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைம் வந்து நம்ம ரைட்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுனா அடுத்த நாள் வந்து நம்ம வாட்டர் கேம்ஸ் போயிடலாம். ஏன்னா வாட்டர் கேம்ஸே பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கு, அது ஆஃப் டே வந்து போற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணிட்டு வாங்க. இது பார்த்தீங்களா, இது ஃப்ரீ ஃபாலு. இது வந்து ரொம்பவே பயமாக இருந்துச்சு எனக்கு போக்குள்ள ஃபஸ்ட் டைமு. நம்ம இந்தியாவில் வந்து சென்னையில் குயின்ஸ்லாண்ட்லாம் போயிருக்கோம், பட் வந்து இந்த இவ்வளோ லாங்லாம் இல்லாது, அதுவும் இல்லாத ஒரே ஒரு அட்டை ஸ்ட்ரெச் போயிட்டு வந்துட்டு அப்புறம் மீதி பாதி போயிட்டு இறங்கிடும். இங்கே வந்து அப்படி இல்லை, 2-3 times மேலே போயிட்டு வந்துச்சு. அதுவே வந்து ஏதோ நம்ம ஏதோ பறக்கிற மாதிரி இருந்துச்சு. போயிட்டு வந்திருந்தால் கூட தெரியாது, 2-3 times போகிறது தான் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் பிடிக்கும்ல, அந்த ரைடுவெல்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக அந்த பிளேஸ் வரலாம். அவங்களுக்குலாம் அந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக பிடிச்சதாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ ரைட்ஸ், அவ்வளோ த்ரில்லிங்காக, எந்த இடத்துலையுமே நான் இந்தளவுக்குலாம் இவ்வளோ ரைட்ஸ் வந்து பார்த்ததில்லை. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. இங்கே வந்து நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மியூசிக் பண்ணுறது அதெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ரைட்ஸ்லாம் போயிட்டு கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்களே அந்த டைமில் பார்க்குற மாதிரியும் நிறையா இருந்துச்சு. ஸோ குட்டி குட்டி ரைட்ஸ்லாம் வந்து நம்ம பேரண்ட்ஸும் வந்து கிட்ஸோட போகலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டிக்கெட் பார்த்திங்கன்னா இது வந்து $40 நினைக்கிறப்போ பர்சனுக்கு, கிட்ஸுக்குமே வந்து ஆஃப் த ரேட் வந்து வருது. பட் இப்போ நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே சேர்த்தே வந்து எங்களுக்கு $80-$60 கிடச்சிது. ஸோ அந்தமாரி ஆஃபர் டைமில் போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கும் வந்து அது கொஞ்சம் சேவிங்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் இந்த ரைட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்ட்டு நான் வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஆக்சுவலி எனக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் ரொம்ப பிடிக்கும். சென்னையிலலாம் நம்ம போயிருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு தான் நான் போனேன். பட் இங்கே வந்து எல்லாமே வந்து டாப்பு ஃபுல்லாகவே ரொம்ப ஹைட்டில் போகிறது, ஃபாஸ்ட்டாக போகிறது, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்த்த உடனே ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஹெவியாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் போனால் அவ்வளோதான்ட்டு நான் அந்த ரைட்ஸ்லாம் போகல. சும்மா என் பையன் கூட வந்து கிட்ஸ்லாம் போவாங்களே அந்த மாதிரி ரைட்ஸ் தான் போயிட்டு இருந்தேன் நானும். பட் என் ஹஸ்பண்ட் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் போனாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அவங்களாம்.
ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டே ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம். ஸோ ஃபுட்டு தேவைப்படும், பட் வெளிலேருந்து ஃபுட்லாம் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. வெறும் கிட்ஸ் பேபி ஃபுட் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க போல். சரி, அவங்களுக்கு எதாவது தேவையானதா மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. உள்ளே வந்து தாராளமாக ஃபுட்டு கிடைக்குது, ஃபுட்டுமே வந்து சூப்பராகவே இருக்குது இங்கே கிடைக்கிற ஃபுட்டு. ஸோ அதுக்கு எதுவும் பிரச்சனை வராது ஃபுட்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ் இப்போ காமிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரைடு. இது சும்மா ரொம்ப இது ரொம்பலாம் ஃபோர்ஸாக இருக்காது, கிட்ஸ் விளையாடுற மாதிரி ரைட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரைட்ஸாக தான் இருந்துச்சு இதெல்லாம். ஆக்சுவலி வந்து நான் வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்கணும்னு எடுக்கல, அங்கங்கே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் போகிறதுனால என்னால் ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனோன்னு நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே நான் எந்தளவுக்கு காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு காமிக்கிறேன். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் ரைட்ஸ் வந்து என்னால் சரியாக கவர் பண்ண முடியல, ஏன்னா அங்கே எல்லாமே குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை கவர் பண்ணி நம்ம போட்டால் நல்லாயிருக்காது இல்லையா? ஸோ அதனாலே நான் மோஸ்ட்டாக அந்த வாட்டர் கேம்ஸு பக்கம் போக்கில் நான் எடுக்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருந்தேன், அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குட்டியாக தம்ஸ் அப் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.